பிச்சைக்காரன் நாயே எதுனா பேசுறா?
கூட்டம் போறீங்க கால் தவறி விழுந்துட்டான்னு சொல்லி தர்மா ஆஸ்பத்திரியில கட்டு போட்டு வீட்ல கொண்டு போய் சேர்த்துங்க டேய் கஸ்மானா வீட்ல சொல்லிட்டு வந்தியா நீ சாவறதுக்கு என் ஆட்டோ தான் கச்சிதா போற டேய் தேவடி அப்பையா மா என்னமா பண்ணுது உங்களுக்கு டாக்டர் சொன்ன மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டமா குடிக்கட்டுமா மா என்னமா வந்துட்டியா மா நாங்க மத்தைய விஜய் எங்க போயிட்டான் விஜய் அம்மா அம்மா கண்ணு இல்ல அழாத கண்ணு பாக்யா இந்த விஜய் பையன் எங்க போயிட்டான்னு தெரியல குழந்தை பசியால் துடிக்குது பாக்யா அடுப்புல பால் இருந்தா குழந்தை கொஞ்சம் கூட அம்மா அம்மா ஏழைங்க வீட்டுல ஏதுங்க பால் இப்படி கொடுங்க என்னங்க படுக்கறையில உன்ன மனைவியா பாக்குறேன் எனக்கு சோறு போடும்போது என் தாயா பாக்குறேன் இப்போ உன்னை தெய்வமாவே பாக்குறேன் அம்மா இது வரைக்கும் நானும் என் தங்கச்சியும் அனாதே நினைச்சிட்டு இருந்தோம் இனிமேல் நீங்க தான் எங்களுக்கு அப்பாவும் அம்மாவும் என்னங்க கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க சாப்பாட்டுக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்து பணம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் எதுக்குமா இது வரைக்கும் நீங்க கொடுக்கற பணத்துல நாம வைத்த கழுவிக்கிட்டு இருந்தோம் இப்ப நம்மள நம்பி ரெண்டு குழந்தைங்க வந்திருக்கே பாக்யம் ஏழைங்க வீட்டுக்கு திடீர்னு விருந்தாளிங்க வந்துட்டா நாம தாமா பட்டினியா இருக்கணும் நாம இருக்கலாங்க அந்த குழந்தைங்க பசி தாங்குமா என்ன கஷ்டப்பட்டு உழைச்சாலும் இந்த முதலாளி கூலி உயர்த்த போறதில்ல பக்கத்துல ராத்திரி வாட்ச்மேன் வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டாங்க நான் முயற்சி பண்றேன் இவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காம தங்கச்சிய தூக்கிக்கிட்டு எங்கயாவது போயிட வேண்டியதுதான்
இங்க விளையாடுறத வேடிக்கை பாக்குறேன். விளையாட்ட வேடிக்கை பாக்கொண்டியா இல்ல தீட வந்தியா? விஜய் சொல்றத கேளு. நீ வீண் சண்டைக்கு போக மாட்ட, வந்த சண்டையை விட மாட்ட, பொறிக்கு பசங்க போயிட்டு போறானுங்க விடு. அத பாரு, சவாரி காத்துக்கிட்டு பாரு, போ போப்பா. மறுபடியும் இந்த பக்கம் வாங்கடா, தோலை உடைச்சு போடுறேன். வயிறுமா இருக்கு, வாங்க மாஸ்க் இல்லையா? நாங்க அவசரமா வெளியே போயிட்டு இருக்கோம், இப்ப போய் கண்ணை ஏத்திக்கிட்டு கண்ணு முன்னாலே ஒரு பொம்பளை பிரசவ வழியில் கஷ்டப்பட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட ஈவ இருக்கலாம் பேசிட்டு இருக்கேன், நீங்க வாங்க. என்னையா இது சொல்ல சொல்ல கேட்காம இப்படி பண்ணிட்டு இருக்க? நாங்க அவசரமா போகணும் ஐயா, எங்களுக்கு முக்கியமான வேலை இருக்கு. ஏய், முக்கியமான வேலையா போறியா? அந்த முக்கியமான வேலைக்கு அப்புறம் உன் பொண்டாட்டிக்கு இதே நிலைமை தாண்டா, அப்ப தெரியும் பிரசவ வழினா என்னன்னு. கொல்லாத முக்கியமான வேலை வந்துட்டான். டாக்டி டாக்டி, என்னத்து நடுவில் போயிட்டான் சீதா? ஏய் வாடி வாடி, அண்ணன் வரத்துக்குள்ள சாப்பிடலாம், எனக்கு பசிக்குது. சி போடி, உனக்கு ஒரு வேலையே இல்ல. அண்ணன் வராம என்னைக்கு நான் சாப்பிட்டுருக்கேன்? என்ன பிள்ளைங்களா, வழக்கம் போலவே அண்ணனை எதிர்பார்த்து சாப்பிடாம கொள்ளாம காத்துக்கிட்டு இருக்கீங்களா? நீங்களும் வழக்கம் போலவே உங்க பொண்ணு வீட்டுக்கு போய் நொந்து வரீங்களா? அது ஏமா கேக்குற, பொண்ணை கட்டி கொடுத்த நாள்ல இருந்து ஒரே பிரச்சனை, அதை நினைச்சுதான் வேதனையோட வந்துகிட்டு இருக்கேன். அது இருக்கட்டும், எங்க அண்ணனை வர வழியில பாத்தீங்களா? அட என்னம்மா, உங்க அண்ணன் சின்ன பிள்ளையா? வேலைக்கு போனவன் வந்துருவாமா? இந்த வரமா, காலம் கெட்டு கிடக்கு, வயசுக்கு வந்த பிள்ளைங்க ராத்திரி நேரத்துல வாசல்ல குந்தி இருக்காதீங்க, சட்டுப்புட்டு உள்ள போயிடுங்க. எங்களுக்கு ஒண்ணும் பயம் இல்ல, நீங்க தான் வயசானவரு, நேர காலத்தோட வீடு போய் சேருங்க. அடங்க ஒப்புறான, இப்படி தாமா எனக்கு கல்யாணம் ஆன புதுசுல வயசானவங்க வரலாற கேட்க மாட்டீங்களே, கேட்கவே மாட்டீங்களே. கார் மட்டும் தானா வருது, எப்படி? அதாண்டி எனக்கும் தெரியல. இப்படி வண்டி ஆள் இல்லாம தானா வந்துச்சு, ஒருவேளை பேயா இருக்கும்னு தோணுது. இந்த பக்கம் காத்து கருப்பு வேற அதிகம்னு சொல்றாங்க. காத்து கருப்பு என்னடி பண்ணும்? அது ஆளைய அடிச்சு சாகடிச்சிருமாண்டி. இவன் எப்படி கோச்சிட்டு போறா கீதா? இவன் கோபத்தை எப்படிமா சீதா? லேட்டா வந்தேன் கோபமா? அர்ச்சனை சீட்டோட வந்திருக்கீங்களா? அடச்சி, உண்டு லேரு, கம்மல் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐ, எனக்கு ஒண்ணு சீதா கொண்டு தானே, இங்க பாரு ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு ஒண்ணு வேண்டாம். அட, பொண்ணு பிடிக்காத பொண்ணு நீதான். சரி, அண்ணன் கையால ஒரு வாய் சாப்பிடுமா? சாப்பிடு 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 சாப்பிடு. ஏய், சீக்கிரம் சாப்பிடுமா, எல்லாத்தையும் எல்லாத்தையும் இவ்வளவு சாப்பிடுவா? யாருங்க உள்ள வாங்க.
நீங்க உதவி செஞ்சீங்களே அந்த அம்மாவோட புருஷன் சார் நான் அவங்களுக்கு என்ன சார் ஆச்சு அவங்களுக்கு ஒண்ணு இல்ல சார் நல்லபடியா குழந்தை பிறந்து ஹாஸ்பிடல்ல இருக்காங்க நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி சார் இந்தாங்க சார் ஸ்வீட் இந்த பணத்தையும் வெச்சுக்கங்க இத பாருங்க இந்த ஸ்வீட் வேணா நான் வெச்சிருக்கேன் பணம் சம்பாதிக்கிறது தான் மனுஷன் குறினா அது எப்படி வேணா சம்பாதிக்கும் இந்த பணத்தை உங்க குழந்தைக்கு அன்பளிப்பா வெச்சுக்கங்க வரேன் சார் நீ வாங்கி கொடுத்த கமல போட்டோம் பாத்தியா நீ எப்பவும் இப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கணுமா அதான் இந்த அண்ணனோட ஆசை பாத்தியா ஓர வஞ்சன என்ன மட்டும் ஒதுக்கிட்டீங்களே சேச்சே நீங்க ரெண்டு பேரும் எனக்கு ஒண்ணுதான் நம்ம எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் இதா சீக்கிரம் சாப்பிடுமா இல்லாட்டி முன் ஏமா கீதா பொழுது போய் எவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் இங்கேயே இருக்கியே வீட்டுக்கு வரணும்னு தோணலையா விஜய் நீயா சொல்லி அனுப்ப கூடாதா வீட்டுக்கு சித்தப்பா சித்தப்பா கீதா இங்க இருக்கட்டு சித்தப்பா ஆமா சித்தப்பா அவ இங்க இருந்தா என்ன உங்க வீட்ல இருந்தா என்ன நாங்களும் உங்க பிள்ளைங்க தானே நல்லா இருக்கு தாயும் பிள்ளையா இருந்தாலும் வாயும் வயிறு வேற தானே கீதா இப்ப நீ வீட்டுக்கு வாமா காலையில பொழுது வடிஞ்ச உடனே நீ அண்ணன் வீட்டுக்கு வந்துடலாம் கீதா வர்றது இருக்கட்டும் முதல்ல நீங்க சாப்பிடுவாங்க அப்ப நானு இது வரைக்கும் நீ சாப்பிட்டதா உனக்கு பத்திலையா உனக்கு எல்லாம் சாப்பாடு எல்லாம் குண்டால வடிக்கூடாதுமா அண்டால வடிக்கணும் எனக்கு சினிமா கம்பெனில என்ன வேலை செய்றீங்க ப்ரொடக்ஷன் மேனேஜரியா ப்ரொடக்ஷன் மேனேஜரா அப்ப அவர் சொன்னது உண்மைதான் யார் சொன்னது உண்மைதான் இதுக்கு முத மூணு படம் எடுத்தோம்னாரு நான் நம்பல நீ கேக்குறத பார்த்தா உண்மைதான் மூணு படம் எடுத்தவர யார் யாது யோ நாகலிங்கா அண்ணா ஓடியா கூப்பிட்டீங்களா இவர்தான் அண்ணே சக்தி மாரிக்கீங்களா நீயா ஏய் அவர் உன்னை துப்பிட்டு போறாரு இவர் எடுத்த மூணு படத்துக்கும் நான் தான் மேனேஜர் ஓயா என்ன ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுங்குறியா யோ இந்த வேலையில ஏட்டு வச்சுக்காத கஞ்சி குடிக்கிற வயிறு காலையில் இங்கப்பா நீங்க வீட்டுக்குள்ள போறதும் வெளியே நிக்கிறதும் நாங்க இங்க என்ன செய்ய போறோங்கறத வேடிக்கை பாக்குறது உங்க இஷ்டம் இப்ப நாம என்னடா செய்ய போறோம் இவளை நாம கெடுக்க போறோம் அத பார்த்தவன் எவனாவது வெளிய சொன்னா அவனை என்னடா செய்யலாம் அவ உயிரை நாம எடுத்துடலாம் அப்படிங்கிற ஆமா மாப்ள Ugh.